அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமடி இன்னைக்கு நம்ம வீடியோல தோல்வி அடைஞ்ச நாலு நபர்களை பத்தி தான் பார்க்க போறோம் இவங்க அல்லாஹு தாலா முன்னாடி இம்மையிலையும் மருமையிலையும் தோற்று போனவங்களா தான் இருப்பாங்க முதல் நபர் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மேல ஸ்வலா தோதாதவங்க எப்போல்லாம் நம்ம நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோட பெயர் உச்சரிக்கிறது கேட்கிறோமோ அப்பெல்லாம் நாம ஒரு சொலாத்த ஓதனும் ரெண்டாவது நபர் பள்ளிவாசல்ல பாங்கு கொடுக்கறத கேட்கும்போது அதுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறவங்க பாங்கு கொடுக்கறத நாம கேட்கும்போது நம்ம மற்ற வேலைகள்ல ஈடுபடாம இருக்கணும் பேச்சு அறவே தவிர்க்கணும் பாங்கு கொடுக்கும் போது பேசுற நபர்களோட முடிவு அதாவது மரணம் ரொம்பவே மோசமான நிலையில இருக்கும்னு முஃபசரிங்கள் அவங்களோட கிதாப்ல பதிவு செஞ்சிருக்காங்க மூன்றாவது நபர் ஹயரான ஒரு தேவைக்கு ஒரு நபர் உதவி கேட்டு அது அவங்களால பண்ண முடிஞ்சாலும் பண்ணக்கூடிய தாக்கத்து அவங்களுக்கு இருந்தாலும் சோம்பேறித்தனத்தினாலேயோ இல்ல மற்ற சில காரணங்களுக்காகவோ அவங்களுக்கு உதவி செய்யாம செய்யாமல் அவங்களுக்கு உதவி பண்ணலன்னா நிச்சயமா அவங்களும் அல்லாஹு முன்னாடி தோற்று போன ஒரு நபர் தான் நான்காவது நபர் தொழுகைக்கு பிறகு தனக்கும் தனது குடும்பத்தினர்களுக்கும் மற்ற எல்லா மோமினிகளுக்கும் துவா ஓதாமல் இருப்பவர்கள் இந்த நபர்களுமே அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை தவறவிட்டு இம்மேலையும் மறுமேலையும் தோற்று தான் இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த நான்கு விஷயத்தையும் மனசுல வச்சு இதற்கு ஏற்ற மாதிரி வாழ அல்லாஹு தாய்லா தௌஃபீக் செய்வானாக ஆமீன்